அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அதிரடியான போராட்டத்தை அறிவித்த வன்னிய சங்கம், என்ன அந்த போராட்டம் என்பது குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். வாருங்கள். வன்னிய சங்கத்தினுடைய தற்போதைய மாநில தலைவரான ஐயா திரு பூத்த அருள்மொழி அவர்கள் ஒரு முகநூல் பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் இடம்பெற்றிருப்பது 4/11/2024 புவனகிரியில் நடைபெற்ற விசிக ஆர்ப்பாட்டத்தில் மாநில வன்னிய சங்க தலைவரின் தலையை அறுப்போம், வன்னியர்களை அடுத்த 42 ஆண்டுகளுக்கு நாங்கள் அடித்து கொண்டுதான் இருப்போம், அவர்கள் வாங்கி கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று பேசிய நபரை, அதாவது விசிகாவின் சாதிவெறி கும்பலை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், சட்டத்தின் சலுகைகளை பயன்படுத்தி வன்னியர்களை அழிக்க நினைக்கும் சாதி வெறியர்களினுடைய அராஜகங்களை தடுத்து நிறுத்த கோரியும் நாளை, அதாவது 6/11/2024 காலை 7 மணி அளவில் சிதம்பரம் காந்தி சிலை முன்பு உண்ணாவிரதத்தை துவங்குகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து வன்னிய சங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்களும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்துகிறார். வன்னிய இனமே, வீறு கொண்டு எழு. இன மானத்திற்கும் இன கௌரவத்திற்கும் மிகப்பெரிய சவால் விடுக்கப்பட்டிருக்கின்றது சதிகாரர்களால். அத்தகைய சதியை முறியடித்து நம் சமூகத்தினுடைய மேன்மையை உயர்த்த, நம் சமூகத்தினுடைய வீரத்தை தமிழ் சமுதாயத்திற்கு பறைச்சாற்ற நாளைய தினம் ஒன்று கூடு சிதம்பரத்தை நோக்கி வெல்வோம், இலக்கை அடைவோம், இன துரோகிகளை அடையாளம் கண்டு அவர்களை துரத்தி அடிப்போம்.